மேன் விசஸ் வைல் ப்ரோக்ராம முடிச்சிட்டு நம்ம ரஜினிகாந்த் இப்போ சக்சஸ்ஃபுல்லா சென்னை திரும்பி இருக்காரு டிஸ்கவரி சேனல்ல வர பார் கிரில்ஸோட மேன் விசஸ் வைல் ப்ரோக்ராம் செம்ம பாப்புலர் நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துருப்போம்ல அவர் காட்டுக்குள்ள தனியா மாட்டிட்டு எப்படி அங்க உயிர் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை அமைச்சுக்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் தனியா போக மாட்டாரு அண்ட் அவர் கூட ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டியும் வந்து கூட்டிட்டு போவாரு அந்த வரிசையில ஒபாமாவை பார்த்தோம் அண்ட் இப்போ நம்ம பி மோடி கூட கலந்துகிட்டாருல அதே மாதிரி இப்போ நம்ம ரஜினிகாந்தும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்திருக்காரு இந்த மேன் வெர்சஸ் வேர்ல்டுக்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனவிலங்குகள் சரணாலயத்துல நடந்துச்சு அண்ட் இதுல நம்ம ரஜினிகாந்த் வந்து அந்த டீம் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் முக்கியமா பார்கிரில்ஸ் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு சௌந்தர்யா கூட சேர்ந்து மைசூர் போனாரு அண்ட் அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் மூலியமா இந்த வனப்பகுதிக்கு போயிருக்காரு இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அண்ட் மேன் வெர்சஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஹேஷ்டாகும் சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆச்சு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல பல சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் ரஜினிகாந்த் ஷேர் பண்ணி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ் வேற வர போறாரு இல்லையா சோ அத பத்தி சில விஷயங்களும் அண்ட் அவரோட அரசியல் பிரவேசத்துக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் அச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலி இன்னைக்கு வரைக்கும் ஷூட்டிங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம் ஆனா ஷூட்டிங் அப்போ நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சோ அதனால ஷூட்டிங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாச்சு ஷூட்டிங் அப்போ ரஜினிகாந்த் வந்து தடுமாறி விழுந்துட்டாரு போல சோ அதனால அவருக்கு கணுக்கால தசைப்பிடிப்பும் சிராய்ப்பும் ஏற்பட்டதா கூறப்படுது அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் நேத்து நம்ம ரஜினிகாந்த் சார் சென்னை திரும்பி இருக்காரு சோ அவர்கிட்ட செய்தியாளர்கள் எல்லாருமே போய் கேட்கும் போது மேன் வெசஸ் வைல்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா நடந்துச்சு அண்ட் அதுல எனக்கு எந்த காயமும் ஏற்படல சின்ன முள் குத்திக்குச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாரு இந்த ப்ரோக்ராம் பத்தி நமக்கே தெரியும்ல இக்கட்டான சுச்சுவேஷன்ல உயிர் பிழைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிரில்ஸ் நமக்கு வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு அண்ட் ரஜினிகாந்த் சாரோட இருந்த இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே டெலிகாஸ்ட் ஆக போகுது பிஎம் எம் மோடியோட ப்ரோக்ராம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அவரும் காடுகள்ல பயணம் செஞ்சாரு சோ இந்த ப்ரோக்ராம் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க பத்தாயிரம் படுக்கை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் ஆறு நாள் கட்டுறேன் அப்படின்னு சைனா பயமுறுத்திட்டு இருக்குது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இதுல இருக்கக்கூடிய மூணே பிரச்சனை அக்யூட் ரீனல் ஃபெயிலரை நான் கியூர் பண்றேன் இந்த டபுள் பிசே கூட்டுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதனால இந்த கொரோனா வைரஸுக்கு இது மருந்து அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்றேன்